Hi, my dear business, Amber Kalsrun MB. Welcome to my channel. Paramedical degree counseling oda cutoff vandu increase aguma decrease aguma ena vandu late counseling aarambikkum late application aarambikkum vandu oru idea irundichu but அப்போ வந்து எல்லாரும் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுன்றது தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து உங்களுக்கு நம்ம ஏற்கனவே வந்து இன்ஜினியரிங்கும் சரி அக்ரிகல்ச்சரும் சரி வெட்டினரியும் சரி அப்ளிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பேராமெடிக்கல் அப்ளிகேஷன் சீக்கிரமாக ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதேமாரி பேராமெடிக்கல் அப்ளிகேஷன் June 19 ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் எல்லாமே விட்டுருக்காங்க. இப்போது கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்றது நம்ம பார்க்கும்போது டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளிகேஷன் ஆரம்பித்ததுனால உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் சூன் தான் வெளியிட்டுருவாங்க. அதேமாரி கவுன்சிலிங்கும் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் தொடங்கிடும். அதனால் வந்து மேக்ஸிமம் எல்லா கேண்டிடேட்ஸும் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கே தவிர கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் அட்டன் பண்ணால் கட் ஆஃப் வந்து நார்மலாகவே தான் இருக்கும். போன வருஷம் எப்படி இருந்துச்சோ அதேமாரி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது, குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதேமாரி இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே வந்து கட் ஆஃப் வந்து கரெக்ட் அக்யூரேட்டாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்னா ரேங்க் லிஸ்ட் அப்போ தான் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி உங்களுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ராஸ்பெக்டஸில் வந்து உங்களுக்கு ஒரு சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அப்போ வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து சீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பாருங்கள். கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, பட் ஒரு மாட்ரேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இப்போ சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்மாக ரேங்க் லிஸ்ட் பார்த்தா தான் நம்ம கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியும். பட் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கேண்டிடேட்ஸ் வந்து அட்டன் பண்ணுறது கம்மி ஆயிடுச்சு இல்லை நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் கம்மி ஆயிடுச்சுன்னா கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு கட் ஆஃப் வந்து போன வருஷத்துக்கு மாதிரி போன வருஷம் எப்படி இருந்துச்சோ அதேமாரி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இல்லை உங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ்லேயும். கவுன்சிலிங் அப்போ மேபி வந்து வேகன்சியை பொறுத்து சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மேபி கட் ஆஃப் ஆனால் டிக்ரீஸ் ஆகலாமே தவிர இப்போவே அப்ளிகேஷன் ஆரம்பிச்சிச்சு இப்போவே உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் கரெக்டாக சொல்ல முடியாது. என்ன கேட்டிங்கன்னா போன வருஷம் எப்படி கட் ஆஃப் இருந்துச்சோ அதேமாரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸாக இருந்துச்சுன்னா கேளுங்கள். நம்ம வந்து ஒரு கோர்ஸஸ்க்கும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போட போகிறோம். நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பார்த்துக்கோங்க. அதேமாரி ஒரு காலேஜஸ்க்கும் போட போகிறோம். இப்படி பிடிச்சிருக்கும் நம்பரை கீஸ் மெயிலிங் ஆலோசன் பி கான்ஃபிடன்ட் பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.